So hello guys, welcome back. So இன்னைக்கு GTA 5ல scrap yard ல போய் damage ஆன bikes எல்லாம் எடுத்துட்டு வந்து restore பண்ணி நம்மளுக்கு சொந்தமாக்கிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம காரை restore பண்ணிருப்போம், bike restore பண்ணிருப்போம், ஏன் boat கூட restore பண்ணிருப்போம். So இன்னைக்கு $1 billion worth உள்ள bikes வந்து பார்த்தா நாம restore பண்ண போறோம். So இது restoring series ஓட part 4. So ஆல்ரெடி 3 part upload பண்ணிருப்பேன். லிங்க் எல்லாம் நான் description குடுக்குற அப்படியே chatல pin பண்ணிக்கிறேன். So இந்த வீடியோ பார்த்துட்டு மீதி 3 part போய் பாருங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா scrap yard குள்ள வந்தாச்சு. So இங்க உள்ள போய் ஏதாவது ஒரு வண்டி damage ஆயிருக்கா, அது நமக்கு worth-ஆ யூஸ் ஆகுமா அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்க வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ள நடந்து போயிடுவோம். Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃளைட் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. அப்பா டே, எவ்வளவு பெரிய ஃளைட் எல்லாம் வந்து இங்க உடைச்சு போட்டுருக்கானுங்க. இதெல்லாம் எடைக்கு போட்டாலே பல நாளுக்கு வச்சு சாப்பிடலாம் போல. நைஸ். ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி கிடக்கு. இது வந்து ஏதோ இந்த மார்க்கெட்ல எல்லாம் மளிகை ஜாமான் எடுத்துட்டு போவாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டி மாதிரி இருக்குது இது. சோ இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அண்ட் இங்க இன்னொரு குட்டி வண்டி பார்த்தேன். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வண்டி இருக்கு. இந்த குட்டி வண்டி நம்மளுக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம தொட்டாலே அது நோறுதியா? சூப்பர். இருங்க, ஐயோ மாட்டிச்சு. இதை எடுக்க முடியுமா என்னால? அச்சோ, அழகா இருந்த வண்டியை கொண்டு போய் அழகா சைஸா மாட்டி விட்டேன். சூப்பரா. ஆக்சுவலி நம்ம கிட்ட தான் லேசர் கன் இருக்கே. சோ இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கீழே வளர்ந்துட்டான். வெளியே வா, வெளியே போ, இங்கேருந்து வெளியே போ, வெளியே போ. வெளியே போனா உள்ள வர நாய, வெளியே போ. நைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச வண்டி. இது என்ன வண்டின்னு தெரியல. ஸோ இதை நம்ம டோ பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம கரேஜ் எடுத்துட்டு போயிடுவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, நான் தான் ஷார்ப்பு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் 1 million ரீச் ஆக போகுது. ஸோ யார் யாரெல்லாம் 1 million ரீச் ஆகிறது வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நானுமே மறந்து வெயிட்டிங். ஸோ 1 million ரீச் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து அழகாக இப்படி கோத்து விட்டு நம்ம அதை அப்படி தூக்கிட்டு போயிடுவோம். மாட்டு ஆக்சுவலி கைஸ், இந்த குட்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டோ பண்ண முடியல. அதனால நான் இது ஒரு வண்டிக்குள்ளே போட்டு அதை நான் தூக்கின்னு போய் நிற்கிறேன். ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரேஜ் இருக்குது. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம இதை அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். அப்கிரேட்னா ஒன்றும் இல்லை, இது சரி பண்ண போகிறோம். சரி பண்ணி சப்போஸ் இது வர்த்தா இருந்துச்சுன்னா நான் வச்சுப்பேன். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு குழந்தைக்கு விளையாட குத்துற வேண்டியதான். அச்சோ, இந்த வண்டி வெளியே குதிச்சிடாத, வெளியே விழுந்துடாத. ரோடு லைட்டாக மோசமாக இருக்குது, மற்றபடி பரவாயில்ல. நைஸ். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரேஜ் கிட்ட எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற இடம். அப்படியே கீழே போடா சொல்லலாம். இல்லை போக மாட்டியா? நைஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்க, இதை நான் போய் அப்கிரேட் பண்ணிட்டு வந்துடுறேன். Few moments later. ஓ ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து அந்த வண்டியை சரி பண்ணியாச்சு. சோ இது எதுக்கு குழந்தைங்க விளையாடுற ஜொப்பு சாப்பா மாதிரி இருக்குது. ஓ எவ்வளவு குட்டியா இருக்கு பாத்தீங்களா இந்த வண்டி. ஆக்சுவலி இந்த வண்டி கியூட்டா இருக்குதுடா. ஏங்க பாத்தீங்களா என்னடா ஃப்ரெண்ட் க்ளீன் பண்றேன். சப்போஸ் இந்த வண்டி எனக்கு ரியல் லைஃப்ல கிடைச்சா கூட நான் இப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பேன் இந்த வண்டியில. வேற லெவல் பண்ணாக்குதுரா. நினைச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ரோட்ல ஒருத்தன் மாடு மாதிரி இருந்துக்கினே இந்த குட்டி வண்டி ஓட்டு போனா எப்படி இருக்கணும். ஆனா இந்த வண்டி பாருங்களேன், குட்டியா இருந்தாலும் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டா போகுது. சோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளவு போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பீடோ மீட்டர் இருக்குல்ல, அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு தெரியும். 125-ஆ? 130? ஓ மை காட். என்னடா இந்த குட்டி வண்டி இவ்வளோ வேகம் போகுது. ஐயோ, ஆனால் கண்ட்ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக தான் இருக்குது. அடுத்த வண்டியை போய் எடுத்துன்னு வருவோம். ஸோ கைஸ், வேர் பேக் இன்டு தி ஸ்கிராப் யார்ட். ஸோ இந்த இடத்துல போய் இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு பைக் இருக்குதான்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நம்ம அப்படியே ரைட்டுக்காக போய் தேடி பார்ப்போம் ஏதாச்சும் பைக் கிடைக்குதான்னு. ஸோ இந்த 2 ஃப்ளைட் இருக்கு. மேபி நம்ம ஃப்ளைட்டையும் அப்கிரேட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ ஃப்ளைட் அப்கிரேட் பண்ணலாமாங்கிறத இந்த டைம் நோட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு எலி ஓடுது. ஜிடிஏல எலி இருக்குதா? அது உண்மையான எலியான்னு டெஸ்ட் பண்ணனே தாண்டி அது கொல்லணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது இந்த இடத்துல. நான் வந்து அப்படிப்பட்ட கிடையாதுயா, பிலீவ் மீ கேஸ். ஓகேவா, அது ஜஸ்ட் உயிரோட தான் டெஸ்ட் பண்ண, உயிரோட தான் இருந்தது, ஆனா இப்போ இல்ல. ஓகே, அது விடுவோம். லெட்ஸ் நாட் டிஸ்ட்ராக்ட் கேஸ். நம்ம தேடி வந்தது பைக். சோ நம்ம பைக்கை தான் வந்து பார்த்தா இந்த இடத்துல தேடணுமே தாண்டி மச்சதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண. ஓகே, இது என்னது? இந்த இடத்துல கருகி போய் ஒரு வண்டி கிடக்கு. ஸோ ஒரு பைக் இந்த அளவுக்கு கருக்கி இருக்கானா என்ன ஒரு மோசமான ஒரு டிரைவரா இருப்பான். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த வண்டியை ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே எடுத்துட்டு போகணும். ஸோ இதுக்கு தான் நம்ம கிட்ட ஏலியன் கண்டு இருக்கே. நைஸ். அம்மா இல்லை இல்லை, வெளியே போ, நீ வெளியே போ. சூப்பர். ஓகே, ஸோ இந்த வண்டியை இப்போ வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது குட்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபர்ஸ்ட் டோ பண்ண முடியல. அட்லீஸ்ட் இந்த பைக்கையாவது நம்மளால டோ பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே போ. நோ 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 நோ, டே இடிக்காதரா சைக்கோ. அப்படி கீழே இருக்கடா வண்டியா. ஆக்சுவலி கொக்கி அது மேலே படுது, ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை மாட்ட மாட்டேங்குது. நைஸ். வி நீட் சம்திங் எல்ஸ் கைஸ் இந்த இடத்துல. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் கார்கோ பாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோ பண்ணிட்டு போகிற ஒரு ஹெலிகாப்டர். ஸோ இந்த கொக்கியால் அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுதான்னு பார்க்க போகிறேன். இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, எனக்கு ஹெலிகாப்டர் ஓட்டுறது தான் சுத்தமாக வராது. அதை மட்டும் பண்ணிட்டுச்சு. ஏய் ஏய் மாட்டிக்குச்சு. ஆனா லிட்டரலி அந்த கொக்கிக்கும் அந்த பைக்குக்கு ஒரு 4 inch கேப் இருக்குது. எப்படி அது மாட்டுச்சுன்னு தெரியல. எனிவேஸ், நம்மளுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா அந்த கொக்கி மாற்றதான். அழகா மாட்டியாச்சு. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துன்னு போயிடும். எங்கேயும் இது புடின்னு விழாம இருந்தா சரியுது. ஆனா இது எந்த இடத்துல மாட்டினுக்குதுன்னு சத்தியமா தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த பெட்ரோல் கேன் போடுற அந்த ஓட்டையில மாட்டினுக்குதுன்னு நினைக்கிறேன். நைஸ். ஃபியூ டேஸ் பேக் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜிடிஏல ஒரு சொட்டு தண்ணி இல்லைனா கூட ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பாத்தீங்களா? பாத்துருந்தீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி பாக்கலன்னா தம்ப்நெயில் இப்ப ஸ்கிரீன்ல போடுறேன், அந்த வீடியோவும் போய் பாருங்க. ஜிடிஏல தண்ணி இல்லாம எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் வந்து ஃபுல்லா சுத்தி காமிச்சிருப்பேன். நல்லா இருக்கும் அந்த வீடியோ. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த வண்டி அழகாக லேண்ட் பண்ணலாமா இல்லை தூக்கி போட்டுலாமா? எத்தனை தூக்கி போட்டலாம்னு நினைக்கிறேன். வெயிட் அ செகண்ட், ஆக்சுவலி நான் இதில் ஒன்று ட்ரை பண்ண போறேன். ஹெலிகாப்டர்ல பேக் ஃபிளிப் அடிச்சு அதுக்கப்புறமேட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இறக்க போறேன். அப்படியே பிளாக் ஃபிளிப். Okay, okay, bike on the Padana, but drop on Yachi. Bike, bike action at Tuki Potta, Adapa, Ingati Potagrea. He like then a shadow. Ah, okay, a shadow than I could at the Eka Park than a chair. The one on the Padana perfect and the roof land irk and a land avalanche. Nice. For second, the helicopter land down and it's in the Ramana near upon the path. Alright, so guys, upon the bike on the Patana, the garage editor to the Dutch, so Yena bike in Yarka or guessing Zirnala, the comment section of Solanga, and Terrinjavariki or Nala bike in the 3 day. So the upgrade went on. Few moments later. Alright, so guys, upon the Patana, the one day full of Seripani, one day sound on the Patana buying Gramarke. Ooh. Actually, this bike. So guys, in the one day on the Patana Ninja Kawasaki bike. We Kawasaki, you know what a tram on to pay Sorivi, the Vediki Vicha and the scrap at La Portogania. Saying a Ninja Kawasaki then it fast on a bike. So in the one day, over speed pose up bigger than a path. Okay, so easy 200 to Trichra. So on the Kutti on the Patana, Yarnotamada, Namoto, I mean, Nutamada to the Edo on the Patana, Yarno, the Elu, the Poetry, Port Vara level and control on the Patana, some easier than the Maka and Dimarilla. So 293 on the Patana Poiriche. You were a Mari, okay, nice. So, guys, the one to control on the Patana star Martakal Soragia. You summer easier pose in the one. Break at Chanikuma. Oh, ho 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 ho. You break at Changamaniki and the one day. Nice. And Terenji or Vartana or one in the So, guys, in the Mario or faster bike in the Elarg Mandakola on Panatonella, Ipianaka Perdatone. So, in the bike which military base and Alathandi and the side Pom Mudima, Pringati and Kotone there. So full speed la poittu irukom so 299 vandu pathina pochu in the ramp la appadi achi etra challam oh ho ho pod chu military base taandi kudichtiyo nama oh ho ho yo samaya irukku indha bike serious ah solren na upgrade panna bike la vandu pathina indha bike one of the best bike na ena 3 series pannindan sonnala andha 3 bike la indha mari speed ana or bike na paagave illa pod vera level irukudu control da vandu pathina adu bayangara mari idu idla oh idla or back flip padikka mudiyuma oh perfect backflip. Nice. So guys, we are back to scrapyard. So scrapyard varthukula vandu pathra mara bayingrama vandiruche. So ipo inge vera dachu or vandi kedaikudha appadinga sutti mutti paapom. So inge vandu pathra nariya cars irukku. Enak therinja nama car restoring series innonu pannu nenikiren. Oorpatta car irukudhe. Maybe edha or varthana car kedachadana kandipa na andha series continue pandren. Enak therinja indha edathila vandu pathra verum keenja tire inga da irukudhe. So indha edathila edhu vartha illa. Hey, iru. Wait a second, na inge nama paatha enna idhu? Hello, யார் நீங்க என்னது இது? இருங்க இது மேலே ஏறனா அது என்ன நம்மளால பார்க்க முடியும். இது மேலே ஏற முடியுமானால? ஓகே 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 இது அப்படியே மேலே ஏறு. நைஸ். சோ இது ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது என்ன பைக்கா? இருங்க. இது பைக்கானே தெரியல எனக்கு. இது பார்த்தா பைக் மாதிரியே தெரியல. இத கொண்டு போய் நம்ம ரெஸ்டோர் பண்ணி பாத்துறோம். இது பைக்கா இல்ல என்ன ஏதுன்றது தெரியும் நமக்கு. சோ பகல்ல நமக்கு பசுமாடு தெரியாது. நைட்ல எப்படி காலமாட நம்ம தேட போறோம் தெரியல. சோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா மழை பெஞ்சி நிக்குது இப்போ. ஐயோ சும்மாவே இந்த ஹெலிகாப்டர் சூப்பரா ஓட்டுவேன். இத மட்டும் கரெக்ட்டா எடுத்து போயிடுன்னு வெச்சுக்கோங்களா. சம அதிசயம் தான். கமாண்டரா செல்லம் ப்ளீஸ் போய் மாட்டிக்கோ. ஏய் மாட்டி தோல மாங்கா. ஏன் இப்படி பண்ற? Party kitchen. Super guys, so now in the one day on the pathana, we are upgrading at the eduthu vandachu. So in the one day, alaga on the pathana indha edathula potu utruvom. Kudichirra chellam. Nice parachute open panni. Avladha. So endha vattiyum nam vandu pathana and helicopter correct land panna maatrom. Adu paattu pora pora chu po apdi thiki pottu poirren. Idha vandu pathina and bike, idu actually bike ane therla. Idu upgrade panni paatha dhaan theriyum. So idu upgrade pannittu vandu paakravungala. Few moments later. Oh my God, actually this is some sort of alien bike மாதிரி இருக்கு. இத பாருங்க முன்னாடி ரெண்டு வீல் இருக்குது and பின்னாடி ஒரு வீல் தான் இருக்குது. ஆனா அந்த ஒரு வீலே வந்து பார்த்தா ரெண்டு வீலுக்கு ஈக்குவலான மாதிரி இருக்குது. அப்பா actually guys எனக்கு இதுல என்ன ஒண்ணே புரியலனா அந்த பைக்ல இருந்து வர நெருப்பு நம்ம பிராங்க்லினோட காலை வந்து பார்த்தா கறிக்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம பிராங்க்லின் வந்து பார்த்தா ஜாலியா இருக்கான். நைஸ். ஓ ரெண்டு சைடு நெருப்பு வருதா? சூப்பர்ரா. ஓ இது சம வண்டி. வண்டி நல்ல வண்டி தான். வண்ண வீலிங் வந்தான் பார்த்தா வேற ஒண்ணு இல்ல இருக்கு. இந்த வண்டி எவ்வளவு ஸ்பீட் போவும் actually? ஓ இல்ல ஸ்பீட் பூஸ்ட் வேற இருக்குது. போடு வேற லெவல்ல இந்த வண்டி. இருங்க வேற என்ன வெச்சிருக்கானுங்க? நோ 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 இந்த வண்டியில மிஷின் கன் இருக்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். போடு. ஓ இது என்ன பேட்மேன் வீக்லயா? பேட்மேன் படத்துல நான் இதே மாதிரி ஒரு பைக் பார்த்த மாதிரி இருக்குது. போடு வேற மாதிரி டாடி. இது என்ன பார்க்குமா? வேற ஏதாவது பண்ணுமா இது? ஓ actually guys இந்த வண்டியில வந்து பார்த்தீனா ராக்கெட் லான்ச்சர் இருக்கு. ஏய் இது வேற மாதிரி ஒரு வண்டிடா. போடு. ஓ சாவு. யோ ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் வந்து என் மண்டை மேல ஊந்துச்சா? ஓ சூப்பரா. அது சூப்பர் சொல்ல நல்லா இருந்தது. வித்தியாசமா சேர்த்தேன் இந்த வாட்டி. எல்லா வாட்டி ஒரே மாதிரி சாவறோம்ல. ஏற வண்டியில ஏற போலீஸ் வந்துட்டாங்க பாரு. போ 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 போ. இப்போ என்ன நடந்துச்சு? இந்த வண்டி பறக்குது. யோ ஜம்ப் பண்ணுது இந்த வண்டி லிட்டரலி. பாருங்க நம்ம போயிட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல ஜம்ப் கொடுத்தா வண்டி பறக்குது அப்படியே மேல. யோ வேற மாதிரி வண்டியா இது? ஓடு பறந்து மிசைல் விடலாம்ல. பறந்துக்கிட்டே மிசைல் விட முடியுது. அண்ட் லேண்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஆவியஸாக பைக்கில் பறந்தால் நம்ம சில்லற தான் எண்ணுவோம். ஸோ நம்ம முடிச்சளவு வந்து பார்த்தீங்கன்னா இது ரோட்லேயே ஓட்டுவோம். ஸோ அந்த கவாசைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்கிரேடுன்னு நினச்சேன். பட் இது அதோட மேலே இருக்குதுரா. அவன் அப்படி போ ரேங்கிங்கோட முதுகெலும்பு இந்த இடத்துல நவுந்திருக்கும், லிட்டரலி நவுந்திருக்கும். போலீஸுங்களா நான் பாட்டு பைக்கை தான் அப்கிரேட் பண்ணுகிறேன். ஏன்டா இன்சை பண்ணுறீங்க? தா போடா போடா செத்து போடா என்ன இன்சை பண்ணுறானு போலீஸ் வரட்டா உடச்சிட்டு போடா. சிங்கம் ஒன்று பூரப்பட்டது அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இருங்க 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 அதை சுடுவோமா? ஐயோ ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஓ இந்த வண்டி ஆக்சுவலி மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வந்து பார்த்தீங்கன்னா போகுது. பங்கட்டா இருங்க எவனா முன்னாடி வந்தோன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ராய்ட் வச்சுக்கலாம். சாவுடா போட்டு யார்கிட்ட சாவு. அடுத்து எங்க போலீஸ். ஓ வேற லெவலுக்கு தராது. ஏன் ஆக்சுவலி வைக்க முடியுது இந்த வண்டியில் பயங்கரமா? ஓஹோ முன்னாடி அவன் வந்தாலும் தக்காளி சாவு. அடுத்தையா இருக்கமான் சுட்ட அந்த மிசைல் அந்த ரெண்டு ட்ரக்குக்கு அப்படியே ரெண்டு சைடில் போச்சியா? போட்டு சாவுடா. ஐ மேக் மை ஓன் வேடா அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஓகே நைஸ். ஆக்சுவலி கேஸ் டெக்னிக்கலி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வண்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சது. மீதி வண்டியை பண்ணுறதுக்குள்ள கேம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4-5 வாட்டி கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெஸ்டோரிங் சீரிஸ் நான் கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோல 10K ரீச் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த பார்ட் நான் மேக் பண்றேன். அண்ட் வீடியோ முடிச்சு அப்படியே பறந்து போயிடாதீங்க. இதோட முன்னாடி பார்ட்டிங்க போறேன். அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணுங்க. See you guys in the next gameplay. Until then, it's bye from Shop. Tata. Bye bye.